Good morning, friends. May 2021 kana Hindu news analysis tha paaka porom. Notes venum appadina keela description la Telegram channel oda link irukku, join panikonga. Link open aagala appadina Telegram la professional spine nu search panni join panikonga. First article பார்த்தலாம். Group of ministers to study relief for COVID essentials. May 28 GST Council meeting நடந்திருந்துச்சு. அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் எசென்சியல் ஐட்டம்ஸ்க்கெலாம் ஜிஎஸ்டி வந்து ரிமூவ் பண்ணுங்க, இல்லை ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அதை பற்றி எந்த முடிவும் வந்து எடுக்கப்படாததுனால இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மினிஸ்டர்ஸ், நிறைய ஸ்டேட்ஸில் இருக்கிற வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு 8 மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. இதோட ஹெட்டாக இந்த மீட்டிங்கை வந்து நடத்துறது இதெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னா, மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் கொன்ரான் கே சங்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து இந்த மீட்டிங்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு, எவ்வளோ வந்து டாக்ஸ் வந்து கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி ஜிஎஸ்டி வேக்சின்ஸ், டெஸ்டிங் கிட்ஸ், அதுக்கப்புறமா N95 மாஸ்க், இதுலலாம் எவ்வளோ நம்ம வந்து டாக்ஸ் வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷனை வந்து இவங்க June 8 முன்னாடி சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ்க்கு 5% வந்து ஜிஎஸ்டி போட்டுட்ருக்காங்க, மற்ற ஐட்டம்ஸ்க்கெலாம் 12 இல்லைனா 18% போட்டுட்ருக்காங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணுறது இது விஷயமா வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 10 lakh கார்பஸ் ஃபண்ட் ஃபார் எவ்ரி சைல்டு ஆர்ஃபன் பை COVID-19. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி COVID-19னால ஆர்ஃபன் ஆன சில்ட்ரன்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் ஆன்லைன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்த ஆர்ஃபன் சில்ட்ரனுக்காக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் தான் இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி ஆர்ஃபனா இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து 10 lakh rupees வந்து அவங்க பேர்ல வந்து கொடுக்க போறாங்க. அந்த 10 lakh rupees என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட எஜுகேஷனுக்காக, அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது மூலமா ஹெல்த் கவரும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் வந்து 18 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க ஸ்கூலில் வந்து படிப்பாங்கல்ல, அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து இந்த 10 lakhs கவர்மெண்டே வந்து செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க, காலேஜ்லலாம் படிப்பாங்கல்ல, அதுக்காக இந்த 10 lakhs மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 23 இயர்ஸ் அவங்களுக்கு ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்க அந்த 10 lakhs மிச்சம் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் அந்த சில்ட்ரன்ஸ்கிட்டே கொடுத்துருவாங்க. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காகவே ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக புவர் பீப்புள், ரூரல் ஃபேமிலிஸ், பிலோ பாவர்ட்டி லைன்ல இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்றது மூலமா ஒரு ஃபேமிலிக்கு 1 இயருக்கு 5 lakh வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமா கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம ப்ரீமியம் கட்டுவோம்ல, இதில் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து இந்த சில்ட்ரனுக்காக கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. ஸோ இந்த ஹெல்த் கேர் இந்த பெனிஃபிட்லேயும் அவங்கள வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் கவர் ரெண்டுமே வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அடுத்து வித்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி மமதா டெல்ஸ் சென்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரியை அவரோட சர்வீஸ்லேருந்து ரீகால் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட சர்வீஸ் கீழே அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிட்டர்ன் கூப்பிட்டுருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அங்கே வந்து சைக்ளோன்ஸ் போயிட்டுருக்கு, சைக்ளோன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சுல, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். அந்த மீட்டிங் வந்து நடக்கும்போது அந்த மீட்டிங்கில் வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரான மம்தா பானர்ஜி வந்து கலந்துக்கல. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு 30 minutes வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து நான் எனக்கு வேற மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்காம போயிடுவாங்க. அவங்க கூடவே வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரியான அலபன் பந்தோபாத்தியா இவரும் வந்து போயிடுவாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நேரத்திலே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சீஃப் செக்ரட்டரிய
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்களோட சர்வீசஸ்க்கு கீழே பிளேஸ் பண்ணுறதுக்காக திருப்பி கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க திருப்பி அப்படின்னா, எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினட் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் ஹெட்டா இருப்பாரு, அதை தவிர ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு, இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க இந்த கமிட்டியில. இவங்க தான் ஒரு ஆஃபீஸர், ஒரு கேடர் ஆஃபீஸரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு கீழே கொண்டு வர்றதுக்கு இவங்க தான் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. எந்த ரூல்ஸ் படி இந்த ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரூல்ஸ் 1954 படி. இந்த ரூல் படி இப்போ ஒருத்தங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு சர்வீஸ்ல வந்து இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் அப்படின்னா, திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட ப்ரோக்ராம்ல வேலை பார்க்கறதுக்காகவோ இல்லை அவங்களோட ஸ்கீமுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காகவோ அவரோட சர்வீஸ் வேணும் அப்படின்னா, இந்த ரூல்ஸ்ல இருக்கிற செக்ஷன் ரூல் 6 யூஸ் பண்ணி அந்த கேடர் ஆஃபீஸரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்களோட சர்வீஸ்க்கு கூப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து ரூல் 6(1)ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல் படி தான் கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் உடனே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இம்மிடியட்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 1954 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பவர், இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை வந்து திருப்பி கூப்பிட்றதுக்கு அவங்களோட சர்வீஸ்க்கு கீழே பிளேஸ் பண்ணுறதுக்கு பவரை வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1969 தான் அந்த ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, திருப்பி கூப்பிட்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பவர் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி அவங்க அவங்களோட சர்வீஸில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த டிசிஷனை இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலங்காலமாக ஒரு ப்ராக்டிஸ் வந்து கடைபிடிச்சிட்ருப்பாங்கல்ல, அந்த ப்ராக்டிஸ் படி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ இவரை கூப்பிட்டுருக்காங்கல்ல, அப்போ வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் கூப்பிட்டுருக்கணும், ஆனால் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணல. இதிலே வந்து இன்னொரு கண்டிஷனும் வச்சுருக்காங்க, இன்னொரு முறையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கோ ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஏதோ அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே வந்து கூப்பிட்டுக்கலாம், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிசிஷன் வந்து செல்லும். அதுபடி தான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களாவே முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன கன்சர்ன் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டேட் சர்வீஸில் இருக்கிறவங்கள சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்வீஸ்க்கு கீழே பிளேஸ் பண்ணும்போது அந்த ஆஃபீஸரோட வில்லையும் பார்க்கணும், அவர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. இம்மிடியட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, யார்கிட்டையுமே எதுவுமே பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த முடிவை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சர்னை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை யூனிலேட்டரலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரி அலபன் பந்தோபாத்தியா, இவரோட டென்யூர் வந்து எப்போ முடிய போகுது, இவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு 31 இவருக்கு வந்து 60 ஆக போகுது, இவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. ஆனால் இவர் வந்து இன்னும் ஒரு 3 வந்து சர்வீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து கேட்டிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு 3 அவங்க வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும்னு இப்போதான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது நடந்து கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக தான் இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ரீகால் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அண்ட் பிரசிடென்ட்டர், அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை, அவங்களோட வில்ல வந்து கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பிரச்சனை இருக்குது, அதனால நீங்களாம் முடிவெடுத்தீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களோட வில்லையும் வந்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிப்பிள்ஸ் ஃப்ரம் யாஸ் அண்ட் சர்ஜிங் டைட்ஸ் டிவாஸ்டேட்டட் த சுந்தர்பன்ஸ், இப்போ வந்து ஏற்பட்ட இந்த சைக்ளோனால சுந்தர்பன் இந்த இக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுந்தர்பன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எங்கே இருக்கு, எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலோட ஷீ சோர் சைடில், நம்மளோட வெஸ்ட் பெங்கால் இங்கே தான் இருக்கு. சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது பங்களாதேஷ் அண்ட் இந்தியா ரெண்டு ஏரியாலையும் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே வந்து டைகர் ரிசர்வ் வந்து 1973 வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சுந்தர்பன் நேஷ்னல் பார்க் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர்பன் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக 1987 ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யுனெஸ்கோவோட பயாலஜி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு 2001 வந்து இதுக்கு ஒரு டிசைனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2019 இது வந்து இம்பார்ட்டண்ட்டான வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சார் கன்வென்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்கலாஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்கோசிஸ்டமாக இந்த சுந்தர்பன்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்டில் டைகர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த சுந்தர்பன்ஸில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர இங்கே நிறைய ஸ்பீசியஸும் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுந்தர்பன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 43% ஆஃப் மேங்க்ரூவ் கவர் வந்து இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் வேற எங்கெல்லாம் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த மேங்க்ரூவ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ட்ரீஸ் வந்து புதர் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்மால் ட்ரீயாக இருக்கும். இது வந்து சால்ட் வாட்டர் அதாவது ஹோஸ்டல் லைன்ல சலைன் இல்லைன்னா பிராக்டிஸ் வாட்டர்ல தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து காணப்படுது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 25 degrees நார்த் லேட்டிடியூட்ல இருந்து 25 degrees சவுத் லேட்டிடியூட் வரை இருக்கிற டிராபிக் ஏரியாஸ்ல தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து காணப்படுது. இது பாத்தீங்கன்னா சால்ட் டொலரண்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உப்பு தண்ணி இருந்தாலுமே அதை வந்து டொலரேட் பண்ணி இது வளரக்கூடியது. இதனால தான் இந்த சால்ட் டொலரேட்டாக இருக்கிறதுனால இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸை வந்து ஹேலோபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹார்ஷ் ஹோஸ்டல் கண்டிஷன்லேயும் வளரக்கூடியது. அதாவது ஹோஸ்டலில் வந்து அந்தளவுக்கு அது வளர்கிறதுக்கான கண்டிஷன் இருக்காது, ஆனாலுமே அது அந்த சால்ட் வாட்டர்லேயுமே வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரூட் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. சால்ட் எல்லாம் வந்து ஃபில்ட்ரேட் பண்றதுக்கான மெக்கானிசமும் இந்த ட்ரீஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது வந்து ஹோஸ்டல் ஏரியாஸ்ல தான் காணப்படுது. ஹோஸ்டல் ஏரியாஸ்ல ஹெவி டைட்ஸ் அதாவது சுனாமி இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளைமேட் டேர்ம்ஸ் வந்து வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து தாக்கு பிடிச்சி சாயில் எரோஷன்ஸை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஸ்பீசியஸ் இருக்குது, நிறைய ஃபானா ஸ்பீசியஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்பன் சிங்க்ஸாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக அளவு கார்பனை வந்து உரியறதுக்கு இது ட்ரீஸ்னாலே கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கொள்ள. ஸோ அந்த மாதிரி மேங்க்ரோவ்ஸும் வந்து ஒரு கார்பன் சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய இந்த மாதிரி கிளைமேட் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. 2019 ஃபானி புயல் வந்து வந்திருக்கும், 2019 புல் அப்படின்னு இன்னொரு புயல், அதுக்கப்புறமா 2020 வந்து ஆம்பான், அதுக்கப்புறமா 2021 இப்போ யாஸ் புயல். இந்த மாதிரி நிறைய சைக்ளோன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளட் வந்து வந்துடுது, வாட்டரில் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே சப்மர்ஜ் ஆகிற சூழ்நிலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சுந்தர்பன் ரீஜியன்ல சாகர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் சாகர் ஐலாண்ட், இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சுந்தர்பன் ரீஜியன்ல ரொம்ப பெரிய ஐலாண்ட். அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஹிந்துஸோட ஹோலி சைட்டா இருக்கு. ஸோ இந்த இடமுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கடற்கரையோடி ஒட்டி இருக்கிற பகுதிகள் மட்டும் கிடையாது, மேலே இருக்கிற பகுதிகளுமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சைக்ளோன் ஃப்ளட்டு ஏதாவது வருது, இந்த மாதிரி வரும்போது ஃப்ளட்டெல்லாம் வந்து சீலேருந்து உள்ளே வரும்போது அதை தடுக்கிறதுக்காக எம்பாக்ட்மெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளட்டெல்லாம் வரும்போது அதையும் தாண்டி வந்து தண்ணி வந்து பீப்புள் வந்து ரிசைட் ஆகிற பகுதிக்குள்ளே வந்துடுது. இதனால ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இந்த எம்பாக்ட்மெண்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க என்னதான் ரிப்பேர் பண்ணாலுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஃப்ளட்ஸ் வந்து வருது. அதனால இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட ரிக்வஸ்டாக இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளட் வராமல் ஏதாவது ஒரு இனோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுந்தர்பன் அப்படிங்கிற ரீஜியன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பர்கானா, சவுத் பர்கானா, நார்த் பர்கானா டிஸ்ட்ரிக்ட், இதுக்கு கீழே தான் இந்த சுந்தர்பன் அப்படிங்கிற ஏரியா வருது. ஆனால் அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸோட கோரிக்கை என்னன்னா இதை இதுக்கு வந்து செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி செப்பரேட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது தனியாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அவங்களோட எக்கோசிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க.
இப்போ போன வருஷம் ஆம்பான் புயல் வரும்போது மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து நிதி ஆயோக் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிளைமேட் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது இந்த சுந்தர்பன் ரீஜன் ரொம்ப பாதிக்கப்படுது, இங்கே இருக்கிற ஈகோசிஸ்டமும் பாதிக்கப்படுது, அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணணும், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இந்த ரீஜனில் வந்து கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கு கிட்ட அவங்க ரிக்வெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னுமே அந்த மாதிரி எந்த பிளானுமே வந்து கொண்டு வரல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் பிளானிங் வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ குளோபல் வார்மிங் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி அதிகமாகும்போது கண்டினியூஸாக இந்த மாதிரி சைக்ளோன்ஸ்லாம் வரும்போது இந்த சுந்தர்பன் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸாக இருக்குது, அடிக்க ரொம்ப பாதிக்கப்படுதில்லை. ஸோ இந்த இம்பாக்டெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து கொண்டு வரணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக ஒரு பிளான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, ஹோஸ்கார்ட் வில் ஹெட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவர் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படிங்கிற ஒரு ஷிப், அதோட பேர் சஜாக் அப்படிங்கிற ஷிப்பை வந்து இந்தியன் ஹோஸ்கார்டில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த ஷிப்பை வந்து இந்தியன் ஹோஸ்கார்டில் வந்து இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெசல்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இண்டிஜினியஸாக நம்மளோட கண்ட்ரியில் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 3வது வெசல் தான் இந்த சஜாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஜாக் வந்து எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இங்கே தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல்லே பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹோஸ்கார்ட் வந்து எப்போவும் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி இருக்காங்கல்ல, நம்மளோட நேவி ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம சி இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது, அங்கே ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா, இல்லை சி வழியாக யாராவது நம்ம கண்ட்ரிக்குள்ளே நுழையிறாங்களா, இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்தியன் நேவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சி இந்த ஏரியாவில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கலாம். ஏன்னா நாங்கள் நேவி ஆஃபீஸர்ஸ், நாங்கள் வந்து மிலிட்ரி பர்பஸை மட்டும் பார்த்துக்குறோம், இந்த புதுசாக ஒரு உருவாக்குற குரூப் வந்து இந்த மாதிரி சியை வந்து மானிட்டர் பண்ணுறது, செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறது, இந்த வேலையை மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இந்தியன் ஹோஸ்கார்டு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 1974 ருஸ்தாம்ஜி கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1975 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹோஸ்கார்டு ஆக்ட் 1978 இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஹோஸ்கார்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1977 இந்த இந்தியன் ஹோஸ்கார்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹோஸ்கார்டு ஆக்ட் 1978 கொண்டு வந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி ஆர்கனைசேஷனாக ஆட் பண்ணுறாங்க. இது வந்து யாருக்கு கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட மெரிட்டைம் பவுண்ட்ரி இருக்குன்னா, இப்போ இது இந்தியா அப்படின்னா இந்த பக்கம் கடல் இருக்கா, இந்த மெரிடைம் பவுண்டரிக்கு அடுத்து இருக்கிற இந்த கடல் இந்த ஏரியாவில் வந்து இருக்கிற செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறது. இந்த வாட்டர் ஏரியாஸை வந்து நிறைய பிரிவாக பிரிக்கிறாங்க, டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதுக்கப்புறமா கண்டின்ஜியஸ் ஜோன், அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜோன்லேயும் வந்து செக்யூரிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, யார் இந்த மாதிரி சி வாட்டரை வந்து பிரிக்கிறா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூனைடட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்குது. இது வந்து யூனைடட் நேஷனோட ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி வந்து 1994 வந்து நடைமுறைக்கு வருது. 1982 எல்லா கண்ட்ரீஸும் வந்து சைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. 1994 எல்லா கண்ட்ரீஸும் சைன் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து வேர்ல்டில் இருக்கிற ஓஷியன் வாட்டர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதில் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவும் இந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க, நம்மளோட கண்ட்ரியில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கன்வென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சி வாட்டரை வந்து நிறைய ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்மளோட கண்ட்ரி இங்கே இருக்குன்னு வைங்களேன், நம்மளோட மெரிடைம் பார்டர் இந்த பக்கம் கடல் இருக்குது, பே ஆஃப் பெங்கால்லாம் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரிலேருந்து நம்மளோட பார்டர்லேருந்து இந்த ரீஜியன் இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்களே, இதை வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இதை வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சீ வாட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த பேஸ் லைனுக்கு முன்னாடி இருக்கிற ரீஜியன் எல்லாத்தையும் வந்து டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு, சாரி டெரிட்டோரியல் வாட்டர், இன்டர்னல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ் லைனுக்கு முன்னாடி இருக்கிற ரீஜியனை வந்து இன்டர்னல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்னல் வாட்டருக்கு இப்போ நம்ம கண்ட்ரியில இப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏரியா வந்து இன்டர்னல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்னல் வாட்டர் ரீஜியன்ல வந்து நமக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இந்த இன்டர்னல் வாட்டர் ரீஜியன்ல என்னென்ன ஏரியாஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, அந்த கடல் இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கிற போர்ட்ஸ், அதுக்கப்புறமா அந்த கடலை ஒட்டி இருக்கிற ரிவர்ஸ், லேக்ஸ், இது எல்லாமே வந்து இன்டர்னல் வாட்டர்ஸ்ல வரும். இந்த இன்டர்னல் வாட்டர்ஸ் மேல நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இந்த இன்டர்னல் வாட்டர்ல வந்து யாரெல்லாம் வந்து வரலாம் போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இன்டர்னல் வாட்டர் ரீஜியனுக்கு மேல எந்த ஃபிளைட்லாம் பறக்கணும், எந்த கண்ட்ரியோட ஃபிளைட்லாம் வந்து பறக்கணும், இதுவும் வந்து நம்ம கண்ட்ரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுல வந்து நோ ரைட் ஆஃப் இன்னோசன்ட் பேசேஜ், அதாவது இப்ப வேற ஒரு கண்ட்ரி நம்மளோட பக்கத்து கண்ட்ரி வந்து இந்த இன்டர்னல் வாட்டர் ரீஜியன்ல அவங்க சும்மா நம்மள வந்து ஏதோ அடி, அவங்க நம்ம கூட சண்டைக்கெல்லாம் வரல, சும்மா ஏதோ ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக இந்த இன்டர்னல் வாட்டருக்குள்ள நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்காம அவங்களால வர முடியாது. ஸோ நோ ரைட் ஆஃப் இன்னோசன்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்னல் வாட்டர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல் கீழே இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது வருது. இந்த பேஸ் லைன்ல இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது 1.85 கிலோமீட்டர். அப்போ பேஸ் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெரிட்டோரியல் சியுமே நம்மளோட கண்ட்ரி, யார் அந்த பார்டர்ல இருக்கிற அந்த கண்ட்ரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னோசன்ட் பேசேஜை நம்ம அலோ பண்ணி ஆகணும். யாரோ வந்து ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக நம்மளோட பக்கத்து கண்ட்ரி, இப்போ ஸ்ரீலங்கா இருக்காங்க, ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக நம்மளோட டெரிட்டோரியல் சி வழியா அவங்களோட ஷிப் வந்து எதுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ எதுக்காகவோ போகுது அப்படின்னா, அதை வந்து நம்ம கண்டிப்பா பர்மிட் பண்ணணும். அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஆனால் இன்டர்னல் வாட்டர்ல அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து போய்க்கலாம். ஆனா அதை தவிர மற்றபடி நம் இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல ஏதோ ஒரு ஷிப்பு போகுது, வேற ஏதோ பர்பஸ்க்காக போகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் இருக்கு. அது மட்டும் இல்ல, மேல ஏரோப்ளைன்ஸ் வந்து இந்த ஏரியா வழியா போகணும் அப்படின்னாலும், வேற கண்ட்ரீஸோட சிவிலியன் ஏரோப்ளைன்ஸா இருந்தா கூட அது மேல நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். அவங்க வந்து நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து டெரிட்டோரியல் சி ரீஜியன். அதுக்கப்புறமா இன்னொரு ரீஜியன் இருக்கு. இப்போ இந்த டெரிட்டோரியல் சி ரீஜியன்ல இருந்து அடுத்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேயே கொஞ்சம் ஏரியாவை மட்டும், அதாவது இந்த டெரிட்டோரியல் சிக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே நடுவில் கொஞ்சம் ஏரியாவை மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. 12 நாட்டிக்கல் மைல்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் கண்டிஜியஸ் ஜோன் அப்படினு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து இந்த ஏரியாக்கு மேல வந்து ஒரு ஃளைட் பறக்குது அப்படினா அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சம் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ல மட்டும் தான் நம்மளோட கண்ட்ரோல் வந்து இருக்க முடியும். அதாவது மேல வந்து ஃளைட் போகுதுன்னா இதுல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து பறக்கலாம், நம்ம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சிவிலியன் பர்பஸ்க்காக ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அது வந்து பறக்கலாம். ஆனா இப்போ வந்து ஒரு ஷிப் போகுது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 லாஸ்ல மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது வந்து இல்லீகலா வர மாதிரி இருக்கு, நம்மளோட கண்ட்ரிக்குள்ள நுழையிற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிஜியஸும். இதை தவிர இந்த ஏரியா ஃபுல்லத்தையும் மொத்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏதாவது ஃப்ளைட் போனாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ரீயாக வந்து பறந்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏதோ ஒரு ஷிப் போகுது அப்படின்னாலும் அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஷிப் வந்து போய்க்கலாம். அப்போ இந்த ஏரியாவில் நம்ம கண்ட்ரிக்கு என்ன ரைட் இருக்கும் அப்படின்னா சீக்கு அடியில் இருக்கும்ல ரிசோர்சஸ், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சீ பெட், அதாவது சீ ஃப்ளோருக்கு அடியில் இருக்கிற ரிசோர்சஸ், நிறைய மினரல் ரிசோர்சஸ் இருக்கும், கேஸ் ரிசோர்சஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எது வரைக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்படிதான் வந்து யூனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹோஸ்ட் கார்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ரீஜன்லயும் இப்ப வந்து டெரிட்டோரியல் சீனா வேற ஒரு ஷிப் வரக்கூடாது, அப்ப வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது, மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும் இருக்க நம்மளோட ரைட்டை வந்து மானிட்டர் பண்றது தான் இந்த ஹோஸ்ட் கார்ட்ஸோட வேலையா இருக்கு. அடுத்து ஐஐடி மண்டி ரிசர்ச்சர்ஸ் ரிவீல் கீஸ் ஆர் சிஓவி டு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்.
ஐஐடி மண்டி, இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இவங்க வந்து கோவிட் 19 வைரஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதோட பார்ட்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. கோவிட் 19 வைரஸ் அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மொத்தம் வந்து ஒரு 29 மேலே இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. சரியா, 29 ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 29 மேலே இருக்கு. இதில் வந்து சம் ப்ரோட்டீன்ஸில் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சம் வந்து நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ்னா என்னன்னா இது வந்து வைரஸோட ஒரு பார்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைக் ப்ரோட்டீன், இப்ப பார்த்தாலே தெரியுதா இது ஒரு பகுதியா அப்படி கொம்பு மாதிரி இருக்கு, அதோட கொம்பு மாதிரி இருக்கு, ஒரு பகுதியா இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன், அதுக்கப்புறமா என் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க உள்ள இருக்கு நியூக்ளோ கேப்சிட் ப்ரோட்டீன், இதெல்லாமே வந்து வைரஸோட ஒரு பார்ட்டா இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர இந்த வைரஸ்ல, இந்த கொரோனா வைரஸ்லயே பாத்தீங்கன்னா 16 நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. அதாவது நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கும் போது இதுல வந்து நம்ம அது எங்க இருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது தனியா ஒரு பகுதி மாதிரி இருக்காது. ஆனா இந்த நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து வைரஸ் வந்து ஆனால் வைரஸில் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். வைரஸ் வந்து ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு ஒரு நம்மளோட உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா அதை வந்து ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட உடம்புக்குள்ள வந்து அது ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். இப்போ இந்த ஐஐடி மண்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸும் வைரஸோட அந்த டிசீஸ் வந்து சிவியர் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனாக முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் நம்ம படிக்கும்போது ஸ்பைக் ப்ரோட்டீனை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளோட உடம்புக்குள்ள வைரஸ் வந்து நம்மளோட செல்லுக்குள்ளே இன்ட்ரியூட் ஆகி உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி என் ப்ரோட்டீன், இதுவும் வந்து வைரஸோட சிவியாரிட்டி வந்து அதிகமாக்குறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸில் NSB1 அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து வைரஸ் வந்து அதோட தீவிரத்தை வந்து அதோட எபிலிட்டியை வந்து அதிகமாக்குறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இதை வந்து ஹோஸ்ட் ஷட் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த NSP1 அப்படிங்கிற நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை ஹோஸ்ட் ஷட் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டிக்ளைனிங் ஃபாரஸ்ட் பேட் ஸ்பீசியஸ் இன் வெஸ்டர்ன் ஹிமாலயா, உத்தரகாண்டில் இருக்கிற வெஸ்டர்ன் ஹிமாலயா ரீஜியன், இங்கே வந்து நிறைய பேர்ட் ஸ்பீசியஸ் வந்து காணப்படுது. இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே வந்து பேர்ட்ஸோட ஹேபிட்டட் ஹில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேபிட்டட் ஹில்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போது பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஒரு செர்டைன் ஏரியாஸில் தான் ப்ரீட் பண்ணும், அங்கே தான் வந்து கூடு கட்டும், ஒரு செர்டைன் ட்ரீஸில் தான் சில பேர்ட்ஸ்லாம் வந்து கூடு கட்டும், நம்மளே பார்த்துருப்போம்ல. இந்த மாதிரி சில ஸ்பீசிஸ் வந்து ஒரு செர்டைன் ஏரியாவை வந்து சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் தான் ப்ரீட் பண்ணும், கூடு எல்லாமே அங்கே தான் கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற ஜோன்ஸை தான் வந்து ஹேபிட்டட் கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயான் ரீஜியனில் இருக்கிற பேர்ட்ஸ், அதாவது நிறைய பேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உட்பெக்கர், எல்லோ நாப், இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஓக் ட்ரீஸ், அங்கே ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஓக் ட்ரீஸ் இந்த ஏரியாஸில் தான் அவங்களோட ப்ரீடிங் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ அதோட அந்த ஹில்ஸ் அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே அதிகமாயிருக்கு, அதே நேரத்தில் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாயிருக்கு, அதாவது நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய பில்டிங் இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதிகமானதுனால நார்மலாக அர்பன் ஏரியாஸில் காணப்படக்கூடிய பிஜியான்ஸ், புறா, இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் அங்கே காணப்படுது. நேச்சுரலாக அங்கே காணப்படக்கூடிய உட்பெக்கர் இந்த மாதிரி ஸ்பீசிஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது, அதோட ஹேபிடட் கில்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸாக இந்த ரீஜியனுக்குள்ளே வந்திருக்கு. எதனால அப்படின்னா டூரிசம், அதுக்கப்புறமா அர்பனைசேஷன் இதெல்லாம் வந்து அதிகமானதுனால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜீரோ சர்வே லேனிங்ஸ், ஜீரோ சர்வே பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம், அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து 3 சர்வேஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் 4வது சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து இந்த சர்வேல வந்து எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட பிளட் சாம்பிளை எடுத்துட்டு அந்த சாம்பிளில் வைரஸோட ஆன்டிபாடி, அதாவது கொரோனா வைரஸ் வந்தால் அதுக்கான ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஒன்று இம்யூனோக்ளோபின் எம், இன்னொன்று இம்யூனோக்ளோபின் ஜி. இம்யூனோக்ளோபின் எம் அப்படிங்கிறது, இப்போ வைரஸ் கொரோனா வைரஸ் என்னோட உடம்புல வருது அப்படின்னா வந்து ஒரு 4 days வந்து இந்த ஆன்டிபாடி வந்து நம்மளோட உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 7-10 தான் வந்து இம்யூனோக்ளோபின் ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இவங்க வந்து இந்த பிளட் சாம்பிளை எடுத்துட்டு அந்த சாம்பிளில் இம்யூனோக்ளோபின் ஜி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கா இருக்குதா அப்படின்னு பார்க்குறது மூலமா அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி வந்து கொரோனா நோய்க்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களா, பாஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 26 May அனாலிசிஸில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4th survey வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, வேக்சின் போட்டாலும் என்ன ஆகும், நம்மளோட உடம்புல ஆன்டிபாடி வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகும்ல. அப்போ இவங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது வேக்சின் போட்டவங்களோட உடம்புலேயே ஆன்டிபாடி இருக்கும், அதே நேரத்தில் வந்து முன்னாடி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களோட இடத்துலையும் வந்து ஆன்டிபாடி இருக்கும். அதை வந்து டிஃபர் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெக்கானிசம் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் 4th survey வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்டர் வாட்ஸ்அப் டசில் ஓவர் நியூ ஐடி ரூல்ஸ், இதுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எப்பவுமே வந்து சண்டே அந்த FAQ பேஜ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் வீக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் வந்து 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த ரூல்ஸில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக 26th வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இதை எதிர்த்து வந்து வாட்ஸ்அப் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். அவங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ், அதாவது சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ்னா, இன்டர்மீடியரிஸ்னா நமக்கு தெரியும் சோஷியல் இன்டர்மீடியரிஸ்னா நான் சொல்லி தந்திருக்கேன், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெசேஜிங் ஆப், இவங்க இவங்களோட யூசர்ஸ் வந்து 50 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணுறவங்க 50 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியரிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஒரு மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஒரு போஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அந்த போஸ்ட் வந்து இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, சாவரினிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்டை பற்றி, அந்த போஸ்ட்டை வந்து யார் ஃபஸ்ட்டு போட்டாங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பரவிட்டு இருக்கு, இது நம்மளோட செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் வாங்குவாங்க. அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டரை வந்து ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஜுடிஷியல் ஆர்டர் மூலமா கவர்மெண்ட் வந்து கேட்கும் போது அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல ஒரு ரூலா இருக்கு. இதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க நம்ம பேசும்போதே தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜை வந்து நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து அவங்களோட யூசர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் டு ப்ரைவசியை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வாட்ஸ்அப்ல வந்து ஒருத்தவங்க ஒரு மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா அந்த மெசேஜை அவங்க தான் உருவாக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இப்போ சம்டைம்ஸ் வந்து நான் எனக்கு வேற ஏதோ பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு போஸ்ட் வந்து கிடைச்சிருக்கலாம், வேற ஏதோ ஒரு டெலிகிராம் மூலமா ஒரு போஸ்ட் ஒரு போட்டோ வந்து கிடைச்சிருக்கலாம், அந்த போட்டோவை எடுத்து நான் வந்து இந்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட். இல்லை நான் வந்து என்னோட போன்ல வந்து வேற ஒருத்தவங்களோட போன்ல இருந்து அதை வாங்கி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஏதோ பண்ணி வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல உள்ளது கூட நான் ஷேர் பண்ணிருக்கலாம்ல, அந்த மெசேஜை நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைல்ல, அதனால பீப்புள்ஸோட ரைட்ஸை வந்து இது வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து சொல்றாங்க. வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ரூல் வரதுக்கு முன்னாடி கூட கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ CBI இந்த மாதிரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஏதோ ஒரு அஃபன்ஸ் கிரிமினல் அஃபன்ஸ் நடக்குது, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து 24/7 வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவங்களோட யூசர்ஸோட பர்சனல் மெசேஜஸை எங்களால் போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆரிஜினேட்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா மெசேஜையும் ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இப்படி இது வந்து ரைட்டை வந்து வைலேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஆர்டிகல் 19 கொடுத்துருக்காங்க.
ஆனா வந்து இதுல எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, நம்மளோட செக்யூரிட்டி சாவரிட்டி இதெல்லாம் பாதிக்கப்படும் போது நமக்கு ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ரூல் படி தான் இருக்கு, எந்த ரைட்டே வந்து வைலேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி ரூல்ஸ் வந்து யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து 2019 கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அந்த டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வைக்கக்கூடாது, ஏதோ ஒரு லீகல் அத்தாரிட்டி லீகல் இஷ்யூக்காக இந்த மெசேஜஸ் இந்த நியூ இது வேணும் அப்படின்னா அதை வந்து அக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி அவங்களோட மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நாங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே ட்ரேசபிலிட்டி இந்த ரூல் வரதுக்கு முன்னாடியே இது ரிலேட்டடாக ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஆண்டனி கிளமன் ரூபன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வந்திருக்கும். எதுக்காக பண்ணல ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து போடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டிஷனர் வந்து போட்டிருக்காரு. அப்புடின்னா ஏதாவது அவங்க தப்பு பண்ணால் கூட ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பெட்டிஷனை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்லேயுமே இந்த கேஸ்லேயுமே வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து என் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி என் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும்போது எங்களால் வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாது, இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு இந்த ரூல்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து டெரர் கான்ஸ்பிரன்சி கேஸ் என்ஐஏ ஃபைல்ஸ் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்களை பத்தி மட்டும் நம்ம பாத்துக்கலாம். எப்போ இவங்கள ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2008 மும்பை டெரர் அட்டாக்ஸ் வந்து நடக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த டெரர் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காகவே நம்ம தனியாக ஒரு ஏஜென்சி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏஜென்சி ஆக்ட் 2008 வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்பியர்ஸில் தான் வந்து கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. அதாவது அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், ஏதாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கிரைம் வந்து நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு, ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட், அதுக்கப்புறமா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், அதாவது டெரரிசம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க அந்த கேசஸை வந்து விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு லிமிட்டடான ரைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே உருவாக்கியிருக்காங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்ததுனால இப்போ ஏதோ ஒரு டெரர் அட்டாக் வந்து நடக்குது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு டெரர் அட்டாக் வந்து நடக்குது அப்படின்னா அந்த கேஸை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து வந்து விசாரிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆக்ட், இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்குல்ல, அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போய் தனியாக ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இவங்க வந்து 2008 இந்த ஆக்டை கொண்டு வரும்போது இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ள நடக்கிற டெரர் அட்டாக்ஸ் டெரரிஸ்ட் இவங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்ஸை மட்டும்தான் இவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனால் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க, இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இவங்களோட பவர்ஸை வந்து இன்னும் வைடன் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து அவுட்சைடு இந்தியாவும் வந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் அவங்களை வந்து ஒரு 3 ஸ்பியரில் தான் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, யாரோ வந்து பேங்க் நோட்ஸை வந்து கவுண்டர் ஃபீட் பண்ணுறாங்க, கள்ள நோட் அடிக்கிறாங்க, அந்த இஷ்யூஸை விசாரிக்கிறதுக்கு இல்லை ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர்ம்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து யாரோ வச்சுருக்காங்க அந்த மாதிரி இஷ்யூஸ், அதுக்கப்புறமா சைபர் டெரரிசம் ஆன்லைன் மூலமா ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து நடக்குது, இது எல்லாமே விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி கேசஸில் வந்து ஒருத்தங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்கல்ல, தண்டனை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து கொடுக்க முடியாது. தண்டனை யார் கொடுப்பா? கோர்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி டெரர் கேஸ் இந்த கேஸ்லலாம் விசாரித்து வர குற்றவாளிகளுக்கு எப்படி ட்ரையல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் மூலமாக தான்
ட்ரையல் வந்து நடத்தி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுப்பாங்க. இப்போ 2019 ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலா ஒரு கோர்ட்டை வந்து தனியா ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கும்ல செஷன் கோர்ட், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்ல அந்த செஷன் கோர்ட்ஸையே வந்து இந்த கேசஸை விசாரிக்கிறதுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸா வந்து அப்பப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு 2019 அமெண்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உரிமையை வந்து கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்காங்க. இவங்களோட ஹெட்டா வந்து டைரக்டரேட் ஜெனரல் இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து கோவின் டேட்டா ஷோ ரைஸ் இன் வேக்சினேஷன். இது வந்து கோவின் இந்த போர்ட்டல் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்ப வேக்சின் போடணும் அப்படின்னா இந்த போர்ட்டல்ல போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதே நேரத்துல இது வந்து எங்கெல்லாம் வந்து வேக்சின் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இந்த போர்ட்டல்ல போய் பாத்துக்க முடியும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்துக்க முடியும். இந்த போர்ட்டல் வந்து யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே இருக்கு. ஆல்ரெடி வந்து பல்ஸ் வேக்சின்ஸ் வந்து பல்ஸ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு போர்ட்டலை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போர்ட்டலை தான் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த COVID-19 வேக்சின்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட் இதெல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இவங்க தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நேத்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து விட்டுட்டோம். செக்ஷன் 304B டவுரி டெத் ரிலேட்டடா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 304B வந்து டவுரி டெத் பத்தி கொடுத்துருப்பாங்க. டவுரி டெத்னா என்ன, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் லிட்ரலா இதோட மீனிங்கை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதோட ஆப்ஜெக்டிவை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லாவோ ஒரு செக்ஷனோ ஏதோ ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்ல எதுக்காக அதை கொண்டு வருவாங்க, ஏதோ ஒரு எய்ம்காக தான் கொண்டு வருவாங்க. இப்போ மர்டருக்கு அகேன்ஸ்டா ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அதோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த மர்டரை வந்து தடுக்கணும், யாராவது மர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த டவுரி டெத்துக்கு எதுக்காக இந்த செக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா டவுரி இந்த சிஸ்டம் வந்து அழிக்கணும், இதை வந்து யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ லிட்ரலா இதோட மீனிங்கை வந்து பார்ப்போம். அதாவது பிளெயின் மீனிங் நேரடியா இதோட மீனிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு உமனோட டெத், ஒருத்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க, ஒரு உமன் வந்து இறந்து போயிருக்காங்க, அவங்களோட உடம்புல வந்து தீ காயங்கள் இருந்தாலோ இல்லை அவங்களோட உடம்புல வந்து ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்தாலோ இல்லை அவங்களோட இறப்பை வந்து நம்ம பார்க்கும்போது அது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் நடந்தது மாதிரி தெரியல, பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு சந்தேகத்துக்கிடமான கொலை மாதிரி தெரியுது, யாரோ வந்து கொன்ன மாதிரி தெரியுது, இல்லை அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்டாலேயோ ஏதோ அடிப்பட்டு அவங்க இறந்த மாதிரியோ தெரியுது. இந்த மாதிரி அப்நார்மல் கண்டிஷன்ல அந்த உமனோட டெத் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது டவுரி டெத்துக்கு. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அந்த உமனோட டெத் வந்து அவங்க மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். 7 இயர்ஸ்க்குள்ள இந்த டெத் வந்து நடந்திருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த க்ரூயல்டி ஹராஸ்மெண்ட் அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்களோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட இன்லாஸோ அவங்க வந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருக்கணும், ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்னா அடிக்கிறது அது மட்டும் கிடையாது, அது வந்து ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அதாவது அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வெர்பலா அவங்கள திட்டி திட்டியே அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்கலாம், எமோஷ்னலாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஹராஸ்மெண்ட் க்ரூயல்டி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது, அது கேஸ் டு கேஸ் வந்து டிஃபர் ஆகும். அடிச்சிருக்கலாம், அவங்க வந்து திட்டி அவங்கள வந்து துன்பப்படுத்தியிருக்கலாம், எமோஷ்னலாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கணும். அடுத்து இதெல்லாம் வந்து எப்போ நடந்திருக்கணும் அப்படின்னா எதுக்காக நடந்திருக்கணும் அப்படின்னா டவுரி கேட்டு நடந்திருக்கணும், இது ஒரு கண்டிஷன். அடுத்து இந்த மாதிரி அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அடிக்கிறாங்க இல்லை ஏதோ திட்டுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க அந்த பொண்ணு இறந்து போயிருக்கால இறந்து போயிருக்கிறதுக்கு சூன் பிஃபோர் ஹெர் டெத் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வார்த்தையில தான் பிரச்சனை. சூன் பிஃபோர்னா நம்ம மீனிங் எடுத்து பார்த்தோம்னா மூமெண்ட்ஸ் பிஃபோர் அப்படின்னு வரும், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பிளெயின் மீனிங், டைரக்டான மீனிங். ஆனால் இந்த மாதிரி மீனிங் இருக்கிறதுனால நிறைய கிரிமினல்ஸ் வந்து தப்பிச்சுக்கிறாங்க.
என்ன பண்ணுவாங்க, அந்த கிரிமினல் சார்பா வாதாடுற வக்கீல் சொல்லுவாரு, அந்த பொண்ணு நேத்து இறந்து போயிருக்கா, ஆனா அவன் ஹஸ்பண்ட் தான் ரெண்டு நாளா ஊர்லே இல்லையே, வேற எப்படி சூன் பிஃபோர் வந்து அவன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சட்டத்துல டைரக்டா மீனிங் எடுக்கும்போது அது கொஞ்சம் இதோட ஆப்ஜெக்டிவ், இந்த செக்ஷனோட ஆப்ஜெக்டிவே டௌரி சிஸ்டம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண விடாம இது தடுக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஓட்டையை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா சூன் பிஃபோர் அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஐபிசி வந்து டிஃபைன் பண்ணல. அப்போ சூன் பிஃபோர் அப்படின்னா இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து லாவோட ஆப்ஜெக்டிவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிட்ரலா இதோட மீனிங்கை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சூன் பிஃபோர்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும், டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லிபரல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ட் ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிபரல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூன் பிஃபோர் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினு எடுத்துக்கக்கூடாது. அந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்னா அவளுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டுக்கும் அவளோட டெத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும். அவளை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அவன் ஹஸ்பண்ட் வந்து ஹராஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அதனால தான் அவளோட டெத் வந்து நடந்திருக்கணும். ஏன் நேத்து அடிச்சிருக்கலாம், அதனால இன்னைக்கு இறந்து போயிருக்கலாம். ஸோ அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கும் அவளோட டெத்துக்கும் வந்து லிங்க் வந்து இருக்கணும், ப்ராக்சிமேட்டான லிங்க் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரீசன்ட் ஜட்மெண்ட்ல கொடுத்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற ஜட்மெண்டா இருக்கு. ரெண்டுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கணும். அவங்க டௌரிக்காக பண்ணின ஹராஸ்மெண்ட் துன்புறுத்ததுனால தான் அவளோட டெத் வந்து நடந்திருக்கணும். அது மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, ரெண்டு நாளுக்கு முன்னாடி அடிக்கல, மூணு நாளுக்கு முன்னாடி அடிக்கல, சூன் பிஃபோர் அவன் ஊர்ல இல்லை, அந்த இந்த மீனிங்கை வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. 1999ல இருந்து 2018 வரைக்கும் இந்தியாவில் நடந்த இந்த மாதிரி மர்டர் கேஸில் 40-50% வந்து டௌரி டெத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019ல மட்டும் 7,105 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான். நான் வந்து 8th page ஒரு ஆர்டிக்கல் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் பார்த்தேன். கான்ஸ்டியூஷனல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ஆர்டிக்கல், அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அவ்வளோதான், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.